அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது இதுவரை வெளிவந்துள்ள தமிழ் திரைப்படங்களில் கர்நாடகாவில் அதிகம் வசூல் செய்துள்ள தமிழ் திரைப்படங்களின் தரவரிசையிலே முதல் பதினைந்து இடங்களில் என்னென்ன திரைப்படங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த திரைப்படங்களுடைய வசூல் விவரத்தினையும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கர்நாடகாவிலே அதிகம் வசூல் செய்துள்ள தமிழ் திரைப்படங்களின் தரவரிசையில் வரிசையிலே இடத்திலே தளபதி விஜய் நடிப்பிலே இந்த வருடம் வழிவந்த பாரிசு திரைப்படம் காணப்பட்டது இந்த பாரிசு திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதிமூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பதினான்காவது இடத்திலும் தளபதி பிஜேயினுடைய நடிப்பிலே கடந்த வருடம் வெளிவந்த பீஸ்ட் திரைப்படம் காணப்பட்டது இந்த பீஸ் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதினான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியான பதிமூன்றாவது இடத்திலும் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பிலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்த மெர்சல் திரைப்படம் காணப்பட்டது இந்த மெர்சல் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதினான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அடுத்து பன்னிரெண்டாவது இடத்திலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விக்ரம் நடிப்பிலை வழிவந்திருந்த ஐ திரைப்படம் காணப்படுகின்றது இந்த ஐ திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதினைந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக பதினோராவது இடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தளபதி விஜயனுடைய நடிப்பிலை வழிவந்திருந்த மாஸ்டர் திரைப்படம் காணப்பட்டது இந்த மாஸ்டர் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அடுத்து பத்தாவது இடத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பத்தாவது இடத்திலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தளபதி விஜய் நடிப்பிலே வழிவந்திருந்த சர்க்கார் திரைப்படம் காணப்பட்டது இந்த சர்க்கார் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதினேழு கோடியே எண்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது இடத்திலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பிலே வழிவந்திருந்த பேட்ட திரைப்படம் காணப்படுறது இந்த பேட்ட திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியான எட்டாவது இடத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழிவந்திருந்த தர்பார் திரைப்படம் காணப்பட்டது இந்த தர்பார் திரைப்படமானது மொத்தமாக பத்தொன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை கர்நாடகாவில் பசுல் செய்திருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்திலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தளபதி விஜய் நடிப்பிலே வழிவந்திருந்த பிகில் திரைப்படம் காணப்பட்டது இந்த பிகில் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக பத்தொன்பது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை பசுல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது இடத்திலே பொன்னியின் செல்வன் பார்ட் டூ திரைப்படம் காணப்படுது இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் டூ திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக இருபது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயினை பட்ஜெட் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது இடத்தில் கடந்த வருடம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பிலே வெளிவந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்த விக்ரம் திரைப்படம் காணப்பட்டது இந்த விக்ரம் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக இருபத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயினை பட்ஜெட் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழிவந்த கபாலி திரைப்படம் காணப்பட்டது இந்த கபாலி திரைப்படமானது மொத்தமாக கர்நாடகாவில் இருபத்தி ஏழு கோடி ரூபாயினை பாற்றல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திலே பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் திரைப்படம் காணப்பென்றது இந்த பொன்னியின் செல்வன் பாட் ஒன் திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக இருபத்தி எட்டு கோடி ரூபாயினை பாற்றல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக இடத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பிலே வழிவந்திருந்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் காணப்பட்டது இந்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படமானது கர்நாடகாவில் மொத்தமாக நாற்பத்தி ஆறு கோடியினை வசூல் செய்திருக்கின்றது அதற்கு அடுத்தபடியாக அனைத்தையும் முந்தியதாக முதலாவது இடத்திலே ஜெயில திரைப்படம் காணப்படுகிறது இந்த ஜெயில திரைப்படமானது தற்பொழுது வரை அறுபத்தி மூணு கோடி ரூபாயினை கர்நாடகாவில் வசூல் செய்ததன் மூலமாக இந்த முதலாவது இடத்தினை பிடித்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுகிறது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்